மார்க்கெட் மேலே ஏறுது, பிரேக் அவுட் ஆகுது, பை கால் வருது, கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தா போதும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டாரெட் வச்சுக்கலான்ற மாதிரி ஐடியா கொடுக்கும். இதை வச்சு மேனுவல் ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு ரெண்டுமே பண்ணலாம். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இன்றைக்கி டே பார்க்குறீங்க, July 30th மார்க்கெட் ஒரு பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் பார்க்குறோம். நம்ம டெய்லி இந்த 1 மினிட் கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிட்டு எப்படி கால் வருது, அந்த கிடைச்ச கால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு 10:25 மேலே மார்க்கெட் சடனாக ஒரு மேலே மொமெண்டம் கொடுத்துச்சு, அதில் பிரேக் அவுட் ஆனதில் பை கால் வந்திருக்கு. அந்த கால் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பை கால் பார்த்திங்கன்னா நமக்கு பை அட் 51,546 பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபியூச்சர் மார்க்கெட் பார்க்குறோம், இருந்தாலும் ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம், கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி கூட ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சார்ட்டில் வேணுன்ற ஸ்கிரிப்டை மாற்றியும் பார்த்துக்கலாம், ஆப்ஷன் என்ன வேணுமோ அதையும் சேஞ்ச் பண்ணி உங்களால் வாட்ச் பண்ண முடியும். எக்ஸ்பைரி ஆப்ஷனே ஷோ பண்ணுறோம். ஸோ இது நமக்கு கால் கிடைச்சது 51,546, ஃபஸ்ட் டாரட் 674 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 125 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டாரட் இருக்குது, செகண்ட் டாரட் அப்படியே அதோட டபுள். ஸோ டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியுது, ட்ரெண்டு தெரியுது, மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியுது, பட் என்ட்ரி எடுக்கிறதுல ஒரு குழப்பமாக இருக்குனாலும் இந்த சார்ட் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்துட்டு அந்த ஒவ்வொரு தடவை, ஏன்னா இது ரோபோட்டிக்காக தான் நடக்குது, ஒவ்வொரு தடவை அந்த பிரேக் அவுட் நடக்கையில் இங்கே என்ட்ரி எடுங்க, இங்கே டார்கெட் வச்சுக்கோங்க, ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தடவை நமக்கு அந்த பிரேக் அவுட் நடக்கையில் கொடுத்துரும். ஸோ இது ரோபோட்டிக்காக நடக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே ஓகே, இப்போ ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆன கான்செப்ட் படி இப்போ ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம், பை பண்ணலான்ற ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு கிடைச்ச கால் 546, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மார்க்கெட் போய் தான் ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் கால் கிடைச்சதுலேருந்து புல்லிஷ் மொமெண்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல், மேலே கீழேன்னு பயங்கர அப் அண்ட் டவுன் ரேலி போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு தடவை ஒரு 30 மினிட்ஸில் டார்கெட் கிட்ட போயிட்டு மறுபடியும் டவுன் சைடு இறங்கி தான் டார்கெட் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம், 51,700 கால் ஆப்ஷன் பார்க்குறோம் எக்ஸ்பைரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 193 நமக்கு கால் ஜெனரேட் ஆயிருக்கு, இது ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 240-250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் இன்னும் மேலே ஏறிட்டே தான் போகுது, ஏன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அங்கே ஏறிட்டே இருக்குது, அதனால் இன்னும் ஆப்ஷன் சார்ட் மேலே போகுது. ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.